இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் என்னென்னா என்னோட நோமலை தெரியுமேலுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணுறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட யூடியூப்புக்குள்ளால் போகணும். யூடியூப்புக்குள்ளால் போகணுன்னே யூடியூப் உள்ளுக்கு வரும். உள்ளுக்கு வந்து என்ன நோமலை தெரியுமேலுக்கு வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் வந்து வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் உதாரணமாக என்னோட கேஸ் பாடுற வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ வந்து நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து ஆப்ஷன் ஒன்று வரும். ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஷேர், அடுத்தது காப்பி லிங்க், அதே மாதிரி ஃபேஸ்புக் ஷேர் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ காப்பி லிங்க்ன்றதை கொடுக்கிட்டீங்க. இப்போ காப்பி லிங்க் கொடுத்த போகிற என்ன செய்யணும்னு சொன்னால் அவனோட லிங்க் வந்து காப்பின்னு சொல்கிறத காட்டும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிட்டு அவனோட குரோமில் வந்து குரோமில் போங்க. குரோமில் போய்த்துட்டு என்ன செய்யுங்கண்டா வந்துட்டு என்ன செய்யுங்கண்டா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள் எப்படின்னு சொன்னால் வந்து சேவ் ஃப்ரம் நெட்டுன்னு. அப்போ வந்து ஒரு வெப் பேஜ் ஒன்றுக்குள்ளால் போகும். கடுமை ஸ்பீடாக இருக்குது, அதெல்லாம் கண்டுகொள்ளப்படாது. அப்போ என்னடா எனக்கு நான் சர்ச் பண்ணதோட ஃபஸ்ட்டுக்கே வரும் டவுன்லோட் யூடியூப் வீடியோஸ்ன்னு சொல்லி. ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதோடய உள்ளால் போகும். அப்போ வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இன்னொரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து இப்படி கேட்கும், உங்களுக்கு வேணும்டா எப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னா நாங்கள் யூடியூப் அந்த வீடியோ லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணினோம்னா எங்களுக்கு அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து அதுக்கு பிறகு வரும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எரர்மாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட வீடியோ வந்து கொஞ்ச நேரம் போகும். ஸோ வந்து அவனோட வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு இன்றைக்கி வந்துடும். அவனோட கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும்னு சொன்னால் இவ்வளோ நேரம் போகாது. ஸோ அவனோட வீடியோ வந்து நான் காப்பி பண்ணின வீடியோ வந்து இன்றைக்கி வந்துட்டு. ஸோ வந்து அவனுக்கு தேவையான குவாலிட்டி கொடுத்துக்கலாம் வீட்டில் இனத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து டவுன்லோட் காட்டும். ஸோ வந்து இதுதான் பேசிக்கான மெத்தட். யூடியூப்பில் நீங்கள் பேசிக்காக நீங்கள் வீடியோ ஒன்று எப்படி டவுன்லோட் பண்ணி கொள்கிற மெத்தட் வந்து இது தான். நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவோட சந்திப்போம்.